நெறியும் நெறியும் குணமுமிலார் குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பெருவெறிய வெற்றியன் செரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டென்றே. குறியும் நெறியும் குணமுமிலா குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பெருவெறிய வெற்றியன். இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு, குறியும் நெறியும் குணமுமிலார் குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார். யார் வந்து குணங்குறி கடந்த நிலையில் இறைவனை நேசிக்கின்றார்களோ, இவன் என்னுடைய உற்றார் இவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், இவன் என்னுடைய உறவினர் இவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், இவன் அவன் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், இவன் அப்படி இல்லை. குறியும் நெறியும் குணமுமிலார் யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மனதை பிரியாத பெற்றியனாக பேரண்ட நாயகன் இருக்கின்றான். இந்த உறவினர்கள் இந்த பிறவியில் எத்தனை எத்தனை தாயரோ எத்தனை எத்தனை தந்தையரோ, எத்தனையோ தாய் இருக்காங்க எத்தனையோ தந்தை இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு சதம் அல்ல. அப்ப சதம் எது அப்படின்னா, தேடும் பொருள் சிவன் கடல், அதுதான் சதம், வேற எதுவும் சதம் அல்ல. அதனால ஊரார் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, பெற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பிள்ளை சதம் அல்ல, பெண்டிர் சதம் அல்ல, யாரும் சதம் அல்ல. யார் சதம்? கட்சி ஏகம்மனே நீயே சதம்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களை பிரிவறியாமல் இருக்கக்கூடியவன் நம் பெருமான் அப்படின்னு சொல்றாரு. குறியும் நெறியும் குணமுமிலார் குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவெறிய பெற்றியனே. இந்த குலாங்கள்ல இந்த பந்தபாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று நிற்கக்கூடிய கூட்டத்தை பிரிந்து வந்த மனத்தார்கள் யாரோ அவர்களை பிரிய மாட்டேன்னு சொல்லி இறைவன் இருக்கிறானா, அந்த அவர்களை பிரியலனா, பிரியும் மனத்தார் பிரிவெறிய பெற்றியனை செரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை. செறிந்த கருத்தில், அதாவது இவர்களெல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் தொல்பசு குலங்கள், நம் பற்றி அழைத்து பதறினர் பெருகுவர், விரதமே வரமாக வேதியரும் சரதமாகவே காட்டி மலைவர், அதனால இவர்கள் கூட நம்ம இருந்தோன்னா நமக்கும் நிறை அனுபவம் கிடைக்காது, நம்மளை கீழ்மைப்படுத்தி விடுவார்கள்னு. செரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும். நான் வந்து என்னுடைய கருத்தில் எதை உறுத்து, எதை ஏற்று கொண்டு, அதாவது பிரிக்க முடியாமல் இணைத்து வைக்கிறத உறுத்துன்னு பேர். அதை எதை நான் உறுத்து வச்சிருக்கிறேன், சிவபதத்தை உறுத்து வைத்திருக்கிறேன். நான் வந்து இந்த குறியும் நெறியும் குணமுமிலார் குலாங்களை பிரிந்து நான் வந்து என்னுடைய மனத்திற்குள் இவர்கள் தங்குவதற்கோ, இவர்கள் சார்ந்து வாழ்வதற்கோ, இவர்கள் சார்பில் நின்று நான் வாதாடுவதற்கோ நான் பிறக்கவில்லை. ஒரு சகோதரிக்காக வேண்டி ஒருத்தர் வாதாடுறாங்க, அவங்க குற்றமே செஞ்சிருக்கட்டும், அவங்களுக்காண்டி வாதாடுறாங்க. கர்ணனுடைய பிறப்பு வந்து மிகவும் புனிதமான பிறப்பு, அவன் பிறந்தது சூரிய பகவானுடைய குழந்தையாக பிறந்தது. அப்படி ஒரு சூரிய பகவானுடைய குழந்தையாக பிறந்து புனிதமான வாழ்வு வாழ்றான், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நின்று மிகப்பெரிய ஊசலாட்டம் ஊசலாடுகின்றான். ஆனாலும் அவனுடைய புனிதத்துவம் எங்கே கெட்டு போகுதுன்னா, சேரிடம் அறிந்து அவன் சேரவில்லை. அவனுக்கு தனக்கு ஒரு தன்முனைப்பு காரணமாக நான் அர்ஜுனனை விட பெரியவனாக ஆக வேண்டும், அவனுக்கு கிடைத்த ஒரு ஆற்றலும் மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் தனக்கு கிடைக்கவில்லை. சமுதாயம் யார் நம்ம என்ன சொல்லி என்ன செய்ய இருக்கு, நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. அந்த ஒரு கணத்துல இவர்கள் ஒரு சூதபுத்திரன்னு சொல்றதுனால நான் ஒரு தாழ்ச்சிக்கு ஆளாக மாட்டேன்னு அவன் நினைச்சிருந்தான், இன்றைக்கு அவன் வந்து வானளாவிய புகழுடையவனாக இருந்திருப்பான். ஆனால் அவன் ஒரு போர்க்களத்தில் யுத்தகலத்தில் அவன் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய ஒரு அம்புனால எய்து வீழ்த்தப்படக்கூடிய நிராயுத பாணியாக வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அவன் சார்ந்த அதர்மத்தின் வழி நின்றதனால் அவனுக்கு இந்த எளிமை கிடைச்சது. இப்ப நாம் எதையும் சாராமல், யாருடைய கூட்டணியும் இல்லாமல், குறியும் நெறியும் குணமுமிலார் குலாத்தை பிரிந்து நான் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும், இறை உணர்வை சார்ந்து இருக்க வேண்டும், இறை அனுபவத்தை சார்ந்து இருக்க வேண்டும், இறையருள் அனுபவம் பெற்ற அடியவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் யார் நினைக்கிறார்களோ, குறியும் நெறியும் குணமுமிலார் குலாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் விரிவெறிய பெற்றியன் அவர்கள் கருத்தில் செரியும் கருத்தில் உகுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நான் வந்து இப்படி யார் எந்த சிவனடியார்கள் இந்த சிவபதத்தை உகுத்து வைத்திருக்கிறார்களோ, எந்த சிவனடியார்கள் இந்த அருள் அனுபவத்தை தனக்குள் தாங்கி வைத்திருக்கின்றார்களோ, அவர்களுடைய அனுபவத்தை நான் உண்டேன் கழித்தேன் அனுபவித்தேன் அதில் நிலைநிற்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அருள் அனுபவம் எவ்வளவு பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரியது அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. செரியும் மனத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன்.